வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சண்டை போட்டு சாப்பிடக்கூடிய ரோட் சைடில் விற்கக்கூடிய பானிபூரி தான் வீட்டிலையே எப்படி ஹைஜீனிக்காக நல்ல ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எந்த மைதாவும் சேர்க்காம அதை ஜீரோ மைதா அப்படின்னே சொல்லலாம். வீட் சேர்த்து தான் அதை செய்ய போகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் முதக்கொண்டு எல்லாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால் எத்தனை சாப்பிட்டாலும் குழந்தைகள் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் வேணும், என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு வந்து நம்ம முதல்ல பூரி ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு என்னென்னலாம் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கப்பு ரவை, நியர்லி ஒரு 200 கிராம் ரவை. இது வாங்கும் போதே வறுத்த ரவைன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிராண்டு தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அந்த அனில் பிராண்டு ரவை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 200 கிராம். இதில் வந்து கோதுமை மாவு நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு 1/4 கப்பு கோதுமை மாவு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் எண்ணெய், இந்த மாவை பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த மாவை நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவையும் ரவையையும் நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு உப்பு எண்ணெய் அதையும் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம பானிபூரிக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேணும். அதனால் ஒரு 2 மீடியம் சைஸ் குட்டி உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதுவும் அப்புறம் வந்து மஞ்சள் பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாக அது ஊறிட்டுருக்கு. ஒரு கைப்பிடி நியர்லி 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டையுமே இப்போ குக்கரில் ஒன்றா போட்டு லைட்டாக உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் பாதி எண்ணெயை விட்டுக்குவோம். பாதி எண்ணெயை விட்டுட்டு பாக்கி எண்ணெயை பிசைஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ எப்படி நம்ம பிசைவோம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு நியர்லி எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசால் அந்த பானி அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதனால் மாவு முதல்ல பிசைஞ்சிடுவோம். கோதுமை மாவையும் ரவையையும் சேர்த்து பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் மாவு அழுத்தமாக தான் இருக்கும். இது லைட்டாக அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து இது மேலே பாக்கி வச்சுருந்த எண்ணெயையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே அழுத்தி பிசைஞ்சிடுவோம். அழுத்தி பிசைஞ்சிட்டு இது ஊறினதுக்கப்புறம் தேவைன்னா திருப்பி கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சுருவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு பானி. அதுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, புளி நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், எனக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம், கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளியை பிச்சு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, வெல்லமும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, உப்பு வந்து இதில் சேர்த்துக்குமே நான். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த புளி ஊறினதுக்கப்புறமா நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவும் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த வாணலியில் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்திருந்த அந்த ஸ்வீட்டையும் சேர்த்துருவோம். அது கூட வரமிளகாய், ஜீரக பொடி, உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இப்போ அதை என்ன செய்வோம் அப்படின்னா, நல்லா அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிப்போம். இது வந்து கொஞ்சம் திக்காக வரணும். புளியோடைய பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்காக வரணும். ஸோ நம்ம புளி தண்ணி, மிளகாய் பொடி, உப்பு அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அது வந்து கொதிச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த புளியோடைய பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பச்சை சட்னியை ரெடி பண்ணிடுவோம். அடுத்து நம்ம வந்து அந்த க்ரீன் மசாலா பானி, அந்த பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். 1/2 கப்பு நறுக்கினா கொத்தமல்லி தழை, 5 சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப்பு புதினா தழை. இது கூட சேர்த்து நம்ம என்னென்னலாம் அரைக்க போகிறோம் அப்படின்னா, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த காரத்துக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/5 பல் பூண்டை வந்து தோல் உரித்து பாதியாக நறுக்கியிருக்கேன். 1 இவ்வளோ பீஸ் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம லெமன் ஜூஸை வந்து கடைசியாக கூட புழிஞ்சுக்கலாம். இந்த ஜிஞ்சர், அதுக்கப்புறம் இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மசிய அரைச்சிடுவோம். ஸோ அந்த க்ரீன் பானிக்கு என்ன அரைக்கணுமோ அது எல்லாத்தையும் நல்லா மசிய அரைச்சாச்சு. இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லெமன் இருக்கு இல்லையா, நிறைய தடவை காமிச்சிருக்கேன், இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து புழிஞ்சிடுவோம். இது வந்து புளிப்புக்கு, அந்த புளிப்பு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புளியே இருக்கிறதுனால அதுக்கு வந்து பெருசாக எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. பட் இந்த கொத்தமல்லி க்ரீன் பானிக்கு வந்து நம்ம கொஞ்சம் புளிப்பு சுவைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை சாறை ஆட் பண்ணணும். ஸோ எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருவோம். புளிப்பு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு,
இந்த க்ரீன் தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சிரலாம். உருளைக்கிழங்கு சின்னது தான் என்கிட்ட இருந்தது, அதை வேக வச்சாச்சு. பட்டாணி வேக வச்சிருந்தேன், ஒன்றாவது வேக வச்சுருந்தேன். மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துருக்கேன் அதில். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை கைப்பிடி வர மாதிரி கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு இந்த வெங்காயத்துக்கும் கொத்தமல்லி தழைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதை நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மசிச்சு மாவாட்டம் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு குட்டி குட்டி கட்டிகள் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ரெண்டு விதமான பாணி மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டி பூரி தான் நம்மளை வந்து செஞ்சு முடிக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நியர்லி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், இப்போ எனக்கு தேவைப்படலை. ஸோ இதை நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவு இடுவோம் அந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தியாக இட்டு குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அழுத்தமான என்ன சைஸ் நமக்கு பூரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த மோல்டு வச்சு எதுவும் ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் சப்பாத்தியாக இட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்திருந்த மாவை அந்த சப்பாத்தி ஆட்டம் தேய்ச்சி வச்சாச்சு. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தின்னுனா அப்படியே கிழிகிற மாதிரி தின்னாக இருக்கக்கூடாது. கிழிஞ்சது அப்படின்னா பூரி வந்து உப்பாது. அதனால் இப்போ என்ன பண்ணிடலாம், தேவையான சைஸுக்கு இதை வந்து ரவுண்ட் ஆக்கிடலாம். நான் என்னோடய ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஃபில்டரை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ பூரி வருதோ அதை வந்து நம்ம சூப்பராக பொறிச்சு எடுக்க போகிறோம். பொறிச்சு எடுக்கும்பொழுது சரியான நிறைய டிப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பொறிச்சா தான் நல்ல குண்டு குண்டாக உப்பி உப்பி வரும். அது என்னன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும். நம்ம நார்மல் பூரி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதில் வந்து நல்ல பயங்கரமான ஹாட்டாக இருக்கணும். நீங்கள் போடும்பொழுது அந்த பூரியை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பூரியை அதில் போட்டுட்டு மேலே வந்து எண்ணெயை இப்படி வந்து இப்படி செஞ்சு விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பூரி வந்து உப்பி வரும். இல்லை அப்படின்னா அப்படியே சப்பட்டை சப்பட்டே ஆகிடும், அது வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ பூரி நல்லா குண்டு குண்டாக வரணும் அப்படின்னா நார்மல் பூரிக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் தெளிச்சு விடணும். கேர்ஃபுல்லாக செய்யுங்க, மேலே தெளிச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணோம் அப்படின்னாலே மேலே வந்து உப்பி வந்துடும் நல்லா. ஸோ இது வந்து கொஞ்சம் கலர் இந்த மாதிரி கலர் வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம பூரிகளை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். பூரியெல்லாம் பொறிச்சாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்ல குண்டு குண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எல்லாம் செஞ்சு வச்சுருந்த பாணி அப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து அழகாக இப்போ வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். பக்காவாக பானிபூரி செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவையான எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த க்ரீன் பாணி இருக்கு இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஒரு பூரியையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை வந்து நடுவில் பிரேக் பண்ணிக்கலாம். பிரேக் பண்ணிவிட்டேன். அந்த குட்டி குட்டி உடைக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே அதிலே போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேப்பு நல்லா வந்து குண்டாக இருக்கிறதுனால உள்ளே டோட்டலாகவே வந்து இது ஓட்டையாக ஆகி உள்ளே வந்து ஒரு கிண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கக்கூடிய பட்டாணி வெங்காயம் கொத்தமல்லி அந்த உப்பு சேர்த்த மசாலா வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். இதில் வந்து நீங்கள் கொத்துக்கடலை வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே அந்த புளிப்பு சட்னி அந்த டாமரண்டு இருக்கு இல்லையா அந்த பானியும் ஊற்றிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் திக்காக போடுறேன். நீங்கள் தண்ணியாக வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த க்ரீன் பானி இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அது மேலே ஊற்றிடலாம். ஸோ நம்ம பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தட்டில் வந்து உங்களுக்கு எத்தனை வைக்கணுமோ அதை வச்சோம் அப்படின்னா பானிபூரி செட்டு வந்து செமையாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். சூப்பராக பானிபூரி செட் ரெடி ஆகிடுச்சு. 7 பானிபூரியோடு ரெடி ஆகிருக்கு. எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. அவ்வளவு வாசனை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி மைதா சேர்க்காமல் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம், அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாமே நாமளே ப்ரிப்பேர் பண்ணதுனால எத்தனை வேணாலும் சாப்பிடலாம், பயம் இல்லாமல் சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான பானிபூரியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் அப்படிங்கிறதோட அவங்களும் ரொம்ப
ரொம்ப திருப்தியா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.